விரைவு செய்திகள். திருவள்ளூரில் நடைபெறும் மாபெரும் புத்தக கண்காட்சியில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமூன் நாசர் புத்தகங்கள் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த கண்காட்சியில் 50 முதல் 60,000 வரையிலான தலைப்புகளில் 1,00,000 மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெறுகின்றன என்று அவர் கூறினார். இந்த 11 நாள் கண்காட்சியில் நாள்தோறும் ஒரு தலை சிறந்த சொற்பொழிவாளரால் கருத்துரை வழங்கப்படும் என்றும், மாணாக்கர் மற்றும் கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தின் 25வது நிறைவை குறிக்கும் வகையில் நம்ம திருவள்ளூர் 25 ஆண்டு கொண்டாட்டம் என்ற லட்சணையை அமைச்சர் வெளியிட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். சேலத்தில் நேற்று 4 மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கஞ்சா விற்பனை செய்யும் நபர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்வது, சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையில் செயல்படுத்துவது, போதைப் பொருட்களை ஒழிப்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் சைலேந்திரபாபு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் அளவில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓவியம் மற்றும் வாசகங்கள் எழுதும் போட்டியில் சுமார் 80 மாணவர்கள் பங்கேற்றனர். சமக்ர சிக்ஷா அபியானா எனப்படும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டிகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட உதவி ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி முன்னிலையில் தொடங்கி வைத்தார். போட்டியில் பலவித வண்ணங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான ஓவியங்களை மாணவர்கள் வரைந்தனர், வாசகங்களை எழுதினார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 75வது இந்திய சுதந்திர திருநாள் அமுத பெருவிழாவை முன்னிட்டு கோயம்புத்தூரில் நேற்று பல்துறை பணி விளக்கு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி நேற்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெறும். கண்காட்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் அரிய புகைப்படங்கள், தேச விடுதலை நிகழ்வுகளின் புகைப்படங்கள் ஆகியவற்றுக்கு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பங்கேற்றார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ மையம் சார்பில் கிராம மக்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது. தென் பிராந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அருண் மாவட்டத்தின் கிராமப்பகுதியை பார்வையிட்டு அளித்த பரிந்துரையின் பேரில் இந்த முகாம் நடைபெற்றது. முப்படை தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த சமயத்தில் அப்பகுதி மக்கள் உயிரையும் பொருட்படுத்தாது உதவி வழங்கியதால் அவர்களுக்கான மருத்துவ முகாமை மாதம் மாதம் நடத்த வேண்டும் என தளபதி அருண் அறிவித்திருந்தார். முகாமில் இந்த கிராம மக்களின் உடல் பரிசோதனை நடத்தப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 35 கிலோ சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் தாளவாடி வனச்சரகர் சதீஷ்குமார் தலைமையில் சோதனை நடத்தப்பட்ட போது இந்த சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றுடன் நாட்டு துப்பாக்கி, வெடிமருந்து, கோடாரி உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்தனர். வனத்துறையினர் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளி ஜாபு ஷெரீப் என்பவரை தேடி வருகின்றனர். ரஷ்யாவுக்கு அருகே தெற்கு குரில் தீவுகளில் இன்று 5.3 என பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரஷ்ய அறிவியல் அகாடமியில் புவி இயல்பியல் ஆய்வு நிறுவனத்தின் மண்டல கிளை இந்த தகவலை ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல் ஏதும் இல்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை.